இவர் காலத்தில் வாழ்ந்ததான சகாபாக்கள் நண்பர்களுக்கு மாவி பெண்களை கற்பழிப்பதற்கு இவர் அனுமதி கொடுத்ததான செய்தியை இந்த ஹதீஸில் நீங்கள் வாசிக்க முடியும். இதுதான் இன்றைக்கு ஹமாஸ் குழுவினரும் அந்த தீவிரவாதிகளும் செய்து வருகிறார்கள் என்கிறது தான் கூடுதலான செய்தி. நபி அவர்களே, எங்களுக்கு பெண் போர் கைதிகள் கிடைக்கிறார்கள், நாங்கள் அவர்களை விற்று காசாக்கிக் கொள்ள விரும்புகிறோம் என்பதாக அவர்களிடத்திலே முகமதிடத்திலே வந்து கேட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு இவர்கள் அந்த பெண் போர்க்கைதிகள் கிடைத்தார்களே, இவர்களை என்ன செய்தார்களாம், நல்ல விலைக்கு விற்று அதை காசாக்கி கொண்டு வந்து அந்த காசிலே தங்கள் வயிற்றை கழுவினார்கள் என்கிறது தான் இந்த ஹதீஸிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. நாம் விரும்புகிறதான செய்தி இந்த போர் கைதிகளாக இருக்கிறான் அவர்கள் மீட்கப்படுவதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு அக்டோபர் 7 நடைபெற்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், எல்லாருக்கும் அது அற்புதமான ஒரு காலை பொழுதாய் விடிந்தது. ஆனால் இஸ்ரேல் தேசத்திலே அது ஒரு நல்ல ஒரு காலை பொழுதாய் அமைந்திருக்கவில்லை. ஹமாஸ் என்கிறதான தீவிரவாத குழுக்கள் அந்த தேசத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். பாராஷூட் வானத்திலிருந்து குதிச்சாங்க, எங்கெங்கிருந்தோ எப்படி எப்படிலாம் வர முடியுமோ அந்த வகையாக அந்த தேசத்திற்குள் நுழைந்து அங்கே இருக்கிறதான மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அதிலே பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், எல்லா தரப்பு மக்களையும், அவள் கண்களில் பட்டவர்கள் எல்லாரையும் ஏறத்தாழ 240 மேற்பட்டதான இஸ்ரேல் மக்களை போர்க்கைதிகளாக பிடித்து கொண்டு போனதை நாம் கேட்டறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட செயல் என்பது உலக வரலாற்றினை கவனித்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய போர்க்குற்றமாகத்தான் இது கருதப்படுகிறது. சரி, இப்படி போர்க்குற்றத்தை துணிந்து செய்தார்களே, இப்படி தந்திரமாக நயவஞ்சகமாக யாரும் எதிர்பார்த்திராத நிலையிலே இப்படி வந்து தாக்கினார்களே, இதெல்லாம் இவர்கள் எங்கே படித்தது, எங்கே கற்றுக்கொண்டார்கள், யாரிடத்திலிருந்து இந்த செய்தியை உள்வாங்கினார்கள் என்று நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது 1400 முன்பாக இவர்கள் பின்பற்றுகிறதான, இவர்கள் போற்றி மகிழ்கிறதான முகமது என்பவரும் இதே வேலையைத்தான் செய்தார் என்று அவர்கள் சரித்திர குறிப்பிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக 240 மேற்பட்டதான இந்த போர் கைதிகளை இப்பொழுது ஹமாஸ் பிடித்துக் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு போனவங்களை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் பெரிய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, தற்காலிக போர் நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். எப்படியாவது அந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இஸ்ரேல் அரசாங்கம் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அமெரிக்க தேசமானது இதற்கு உதவி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கத்தார் என்கிறதான தேசத்தின் மூலமாக இவைகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்று சொன்னால், இப்படி இஸ்ரேல் அரசாங்கம் நினைத்திருந்தால் பாலஸ்தீனர்களில் 100 பேரையோ 200 பேரையோ பிணைய கைதிகளாக பிடித்து வைக்க முடியாதா? ஆனால் இது போன்றதான கீழ்த்தரமான செயல்களில் இஸ்ரேலிய அரசாங்கம் ஈடுபடுகிறது என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் அந்த காசாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக அந்த மக்களை வெளியேற சொன்னார்கள். நினைத்திருந்தால் போய் பிடித்து கொண்டு அவர்களை சிறைப்படுத்த முடியும். ஆனால் அந்த வேளையை இஸ்ரேலிய அரசாங்கம் செய்யாதபடி அவர்கள் மிக தெளிவாக தருணங்களை கொடுத்தார்கள், நாளை கொடுத்தார்கள். திடீர் தாக்குதல் நடத்தாதபடிக்கு முறைப்படியான அறிவிப்புகள் செய்த பிறகுதான் அவர்கள் தாக்குதலை தொடங்கினார்கள் என்பது நாம் கூடுதலாக அறிந்திருக்க வேண்டும். வரலாற்று பூர்வமான உண்மைகளை நான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை கவனியுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இதில் அநேக செய்திகள் உண்டு. 2541 என்கிறதான புகாரி ஹதீஸில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நபி அவர்கள் பனு முஸ்தலி குலத்தார் அசட்டையாக எச்சரிக்கையின்றி இருந்தபோது அவர்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது அவர்கள் கால்நடைகள் நீர்நிலை ஒன்றில் தண்ணீர் புகட்டப்பட்டு கொண்டிருந்தன. அவர்களில் போரிடும் திறன் பெற்றவர்களை கொன்றார்கள். அவர்களின் மக்களை, பெண்கள், பிள்ளைகுட்டிகளை போர்க்கைதிகளாக சிறைப்பிடித்தார்கள். நாம் வாசித்ததான இந்த புகாரி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அந்த போர்க்களத்துக்கு சென்றதான முகமது என்ன செய்து கொண்டிருந்தாராம், திடீரென்று தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்திராத நிலையிலே விவசாயத்தை செய்து கொண்டிருந்தார்கள், தங்கள் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி எப்படி இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் யூதர்களை மீது இறங்கி வந்து அடித்தார்களோ அதே போல முகமதும் அவர்கள் மீது திடீரென்று இறங்கி அங்கே இருக்கிற போர் திறன் பெற்றதான போர் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவிடாது அப்படி என்று சொன்னால் அங்கிருந்த ஆண்களை எல்லாம் கொன்று குவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இருந்ததான பெண்களையும்
பிள்ளைகளையும் போர் கைதிகளாக பிடித்து கொண்டு அவர் போய்விட்டார் என்கிறதான இந்த வரலாற்று செய்தியை நாம் படிக்கிறோம். நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இவர்கள் இன்றைக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் செய்த இந்த போர்க்குற்றத்தை ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களுடைய இறை தூதர் சொல்லக்கூடியதான முகமது இதே போர் குற்றத்தை தான் செய்திருக்கிறார். நரித்தனமான இந்த தாக்குதலை தான் அவர் செய்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் முந்தி அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி என்ன? தலைவன் எவ்வளையோ அப்படியே தொண்டர்களும் இருப்பார்கள் என்பதற்கு மிக தெளிவான உதாரணமாக இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறதை நாம் புரிகிறோம். சரி, அடுத்த இன்னொரு ஹதீஸை நாம் பார்க்க போகிறோம். அப்படி ஆண்களை கொன்றுவிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் இவர்கள் கடத்தி கொண்டு போனார்களே, அங்கே அவர்கள் எப்படி நடத்தினார்கள்? இவர்கள் முன்னோடியாக இருக்கிறதான ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு முன்னோடியாக இருக்கிறதான முகமது அவர் எப்படி அந்த பெண்களை நடத்தினார்? அங்கே இருக்கிற நபியோடைய தோழர்கள் சஹாபாக்கள் அழைக்கிறார்களே, அவர்கள் இந்த பெண் போர் கைதிகளை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்பதை குறித்து ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதே புகாரி ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2542 என்கிறதான இந்த ஹதீஸிலே வரக்கூடிய வரலாற்று செய்தி நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடன் பனு முஸ்தலிக் குலத்திற்கு எதிரான போருக்கு சென்றோம். அப்போது அரபுகளிலிருந்து போர் கைதிகள் எங்களுக்கு கிடைத்தனர். நாங்கள் அந்த கைதிகளிடையே இருந்த பெண்களை விரும்பினோம், ஏனெனில் எங்கள் மனைவியரை பிரிந்து தனிமையில் இருந்தது எங்களை வாட்டியது. இந்த புகாரி செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆரம்பத்தில் நாம் வாசித்தது போல இங்கே அவர்கள் போர்க்களத்திலே அவர்கள் பெண் போர்க்கைதிகளை பிடித்து கொண்டு வந்தார்களே. அப்படி வந்தபோது அங்கிருந்ததான சகாபாக்கள் முகமதுவின் தோழர்கள் வந்து முகமதுவிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறோம், நாங்கள் அந்த பெண்களை அனுபவிக்க விரும்புகிறோம், உடல் ரீதியாக நாங்கள் அவர்களோடு கூட சேர்வதற்கு விரும்புகிறோம் என்று அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, அந்த போர்க்களத்திலே கைதிகளாக பிடித்து கொண்டு வந்தவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குடும்பத்தை விட்டு கணவனை இழந்து தகப்பனை இழந்து பிள்ளைகளை இழந்து அனாதையாக்கப்பட்டிருந்த அந்த பெண்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து அவர்களோடு கூட உறவு கொள்ள வேண்டும், உடல் ரீதியான அந்த தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெயர்தானே கற்பழிப்பு. அந்த பெண்கள் சம்மதத்தோடுவா அவர்களோடு கூட சேர்வார்கள்? ஆகவே இது மிகப்பெரிய போர்க்குற்றமாக கருதப்படுகிறது. இந்த பெண்களை கற்பழிக்கிறதான இந்த விஷயத்தை பற்றி முகமதுவிடன் வந்து கேட்கிறார்கள். அதைத்தான் இந்த ஆரம்பத்தில் வாசித்தோம். அதற்கு முகமது என்ன சொன்னார் என்பதை கவனித்து பாருங்கள். அவர்கள் கேட்கிற பொழுது அந்த வரலாற்று செய்தியை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன இருக்கிறது என்று சொன்னால், முகமதுடன் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் அப்படி அந்த பெண்களோடு வல்லுறவு கொள்ளுகிற போது அவர்கள் கர்ப்பமாகிவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று அவர்களிடத்திலே முகமதுடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அப்படி கேள்வி கேட்கிற பொழுது முகமது சொன்னதான செய்தி, அல்லாஹ்வின் நாட்டமில்லாமல் எந்த குழந்தையும் பிறக்காது என்கிறதான ஒரு இறையியல் தத்துவத்தை தான் சொன்னாரே ஒழிய அந்த பெண்களை கற்பழிக்க கூடாது என்கிறதான எந்த ஒரு வாசகத்தையும் சொல்லவில்லை, எந்த வித செய்தியையும் அவர் சொல்லவில்லை. ஒரு இறை தூதராக மனிதர்களுக்கு முன்மாதிரி என்றெல்லாம் சொல்லப்பட்டாரே. இவர் காலத்தில் வாழ்ந்ததான சகாபாக்கள் நண்பர்களுக்கு பெண்களை கற்பழிப்பதற்கு இவர் அனுமதி கொடுத்ததான செய்தியை இந்த ஹதீஸில் நீங்கள் வாசிக்க முடியும். இதுதான் இன்றைக்கு ஹமாஸ் குழுவினரும் அந்த தீவிரவாதிகளும் செய்து வருகிறார்கள் என்கிறது தான் கூடுதலான செய்தி. தொடர்ந்து அடுத்து இந்த முகமது என்ன செய்தார் என்பதை நீங்கள் பார்க்கிற பொழுது நாம் அதிர்ந்து போய்விடுவோம், கவனியுங்கள். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அது புகாரி 6603 ஹதீஸிலே அது வருகிறது. அந்த ஹதீஸை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அபு சயீத் அல் குத்ரி அறிவித்தார், நான் நபி அவர்களுடன் அமர்ந்திருந்த போது அன்சாரிகளில் ஒருவர் வந்து, இறை தூதர் அவர்களே, எங்களுக்கு பெண் போர் கைதிகள் கிடைக்கின்றனர், அவர்களை விற்று காசாக்கிக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் என்பதாக அந்த ஹதீஸில் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த அபு சயீத் அல் குத்ரி யார் என்று சொன்னால் அது மதீனாவிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு பெயர் தான் அன்சாரி என்று சொல்லப்படும். ஒருவர் வந்து கேட்கிறார், முகமது வந்து கேட்குறாங்க, நபி அவர்களே, எங்களுக்கு பெண் போர் கைதிகள் கிடைக்கிறார்கள், நாங்கள் அவர்களை விற்று காசாக்கிக் கொள்ள விரும்புகிறோம் என்பதாக அவர்களிடத்திலே முகமதுடத்திலே வந்து கேட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு இவர்கள் அந்த பெண் போர்க்கைதிகள் கிடைத்தார்களே, இவர்களை என்ன செய்தார்களாம்? நல்ல விலைக்கு விற்று அதை காசாக்கி கொண்டு வந்து அந்த காசிலே தங்கள் வயிற்றை கழுவினார்கள் என்கிறது தான் இந்த ஹதீஸிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அமெரிக்கா தேசமானது ஆயுதங்களை விற்று பிழைப்பு நடத்துகிறார்கள், மற்றவர்களை அழித்து அந்த பணத்திலே வயிற்றை கழுவி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் மேடைகளிலே பேசுகிறதான முஸ்லீம் மார்க்க அறிஞர்கள் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கிடைத்த போர்களிலே கிடைத்த அந்த பெண்களை வெளிநாட்டிலே கொண்டு போய் விற்கவும் அந்த பணத்தை காசை வாங்கி கொண்டு வந்து தங்கள் வயிற்றை நிரப்பினார்களே உங்கள் முன்னோடிகள் என்பதை நீங்கள் மறந்து போனது ஏனோ என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அனைத்து விதமான போர்க்குற்றங்களை சர்வ சாதாரண
காரணமாக முகமதும் அவர் கூட்டாளிகளும் செய்தார்கள். இப்பொழுது அக்டோபர் 7 தேதியை திருப்பி போட்டு பாருங்கள். அந்த நாளை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் நடத்தின திடீர் தாக்குதல் பெண்களை கடத்தி கொண்டு போனது, அங்கே கற்பழித்தது, அங்கிருந்த ஆண்களை கொன்று குவித்தது, இன்னும் இது போன்றதான எல்லா வேலைகளுக்கும் இவர்களுடைய முகமது தான் முன்மாதிரியாக இருந்தார் என்பதிலே எந்த அளவும் சந்தேகமில்லை. ஆகவே நாம் விரும்புகிறதான செய்தி, இந்த போர் கைதிகளாக இருக்கிற அவர்கள் மீட்கப்படுவதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த வரலாற்று செய்தியின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான உண்மை, எல்லா முஸ்லீம் தீவிரவாதிகளும் நாம் சொல்வதில்லை, ஆனால் அதே நேரத்தில் இந்த செயல்களை இஸ்லாமிய பின்னணியிலிருந்து அவளை ரோல் மாடல் இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் நினைப்பூட்டுகிறோம். ஹமாஸ் தீவிரவாத இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை அல் கொய்தாவாக இருக்கட்டும், ISIS இருக்கட்டும், இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கங்கள் எல்லாம் இதைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் வைக்கிறதான கூடுதலான செய்தி. வைடியம் வீடியோக்கள் மூலமாக வருகிறதான ஒவ்வொரு செய்திகளையும் தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கு பகிரும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்க எங்க வைடியம் மீடியா யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. God bless you all.